ஐடிஆர் தமிழின் இலங்கை செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜனார்தன் ஜனோகரன், செய்திகள் வாசிப்பவர் ரஜிதா ராசரத்னம். முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவது வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை சேகரிப்பதற்கான காய் நகர்த்தலை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் திறந்த மனதோடு விரிவான கலந்துரையாடல்களை நடாத்த வேண்டும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தல். சிறுவர் அபிவிருத்தி என்கின்ற போது பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுக்கு உளவள பயிற்சி தேவை என யாழ் மாவட்ட செயலாளர் அம்பலவாணன் சிவபால சுந்தரன் வேண்டுகோள். 2026 ஆண்டு வரை பங்களிப்பிற்கான வருடாந்த வட்டி வீதத்தை 9% தொடர்ந்து பேண ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி. நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் அலகு 2 தொழில்நுட்ப கோளாறினால் செயலிழப்பு. சிறுவர்களை வைத்து ஜாசக நிகழ்ச்சிகளை நடாத்த தடை. தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுகளும் அடையாளப்படுத்தல்களும் எரிகின்ற நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றும் செயற்பாடாக காணப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேசத்தில் யானைகளின் தொல்லைகள் தொடர்பில் மக்கள் விசனம். கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி விவகாரம் தொடர்பிலான நிதி வசதிகளை வழங்க அரசாங்கம் சம்மதம். தொடர்பன விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் ஏற்ற வகையில் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இதனை அடைவதற்கு திறந்த மனதுடன் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்தி நாடாளுமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களிடையேயும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான தனது யோசனையை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இந்த கட்சிக்கு 3 உறுப்பினர்களே காணப்படுகின்றனர். ஆகவே 13வது திருத்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதனால் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு செய்ய வேண்டும். அரசாங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் எதிர்ப்பது என்ற பாரம்பரிய நடைமுறையிலிருந்து எதிர்க்கட்சிகள் விலகிச் செல்ல வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது கோரிக்கை விடுத்திருந்தார். முடிவெடுப்பதில் எதிர்க்கட்சிகளை கருத்தில் கொண்டு சமத்துவமானதும் ஒத்துழைப்புடனான அரசியல் சூழலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்பகத்தன்மையுடன் பொறுப்புடனும் பணியாற்றுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி இருந்தார். இந்த புதிய அணுகுமுறையை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கின்ற புதிய பயணத்திற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளிலேயே நாட்டின் அபிவிருத்தி தங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது தனிப்பட்ட வாத விவாதங்களை தவிர்த்து நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் நீண்டகால நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற முடிவை கூட்டாக எடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் நேர்மையான ஒற்றுமை தேவை என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியிருந்தார். சிறுவர் அபிவிருத்தி எனும் போது பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுக்கு உளவள பயிற்சி தேவை என யாழ் மாவட்ட செயலாளர் அம்பலவாண சிவபால சுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் நாளாந்த செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் உளவள பயிற்சி மற்றும் தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட வேண்டும். மாகாண கல்வி பணிப்பாளருடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் இதனை அடுத்து தனியார் நிறுவனம் ஊடாக குறித்த பயிற்சி வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் வேலணை மத்திய மகாவித்யாலயத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக பயிற்சி வழங்கப்பட உள்ளதோடு பின்னர் கட்டம் கட்டமாக இனிய பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கவும் தீர்மானித்துள்ளதாகவும் இதற்கு வலய கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அம்பலவாண சிவபால சுந்தரன் மேலும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு வரை பங்களிப்புக்கான வருடாந்த வட்டி வீதத்தை குறைந்தபட்சம் 9% தொடர்ந்து பேணுவதற்கு ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளரான பந்துல குணவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு சொந்தமான திரைசேரி பிணைமுறைகளை மேல்கட்டமைப்பதால் குறித்த நிதியத்தின் அங்கத்தவர்களின் ஓய்வூதிய கொடுப்பன
கொடுப்பனவுகள் மற்றும் நன்மைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதன் கொடுப்பனவுகள் மற்றும் நன்மைகளை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்தால் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய கடந்த 5 வருடத்தில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் அங்கத்தவர்களுக்காக செலுத்தப்பட்டுள்ள வருடாந்த வட்டி வீத நன்மைகளை கருத்தில் கொண்டு 2023 தொடக்கம் 2026 வரை தொடர்ந்து வரும் 4 வருடங்களுக்கு பங்களிப்பு தொகை அடிப்படையில் உரித்தான வட்டி வீதத்தை குறைந்தபட்சம் 9% அமைய வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு இயலுமாகின்ற வகையில் 1958 15 இலக்க ஊழியர் சேமலாப நிதி சட்டத்தை திருத்தம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றும் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் அலகு 2 தொழில்நுட்ப கோளாறுனால் செயலிழந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. எனினும் இதன் காரணமாக மின்வெட்டு இருக்காது என்றும் 2 ஆலைகளில் 3 திருத்தப்பட்டு வருவதுடன் மேலும் தொழில்நுட்ப கோளாறால் மீதமுள்ள 2 செயலிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்லூர் கந்தசுவாமி கோவில் மகோற்சவ திருவிழாவில் சிறுவர்களை வைத்து யாசக நிகழ்ச்சிகளை நடாத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் இடம்பெற்ற சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வுகளும் அடையாளப்படுத்தல்களும் இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களினதும் கலாச்சார தொன்மைகளையும் வரலாறுகளையும் பேணி பாதுகாப்பதாக அமைய வேண்டுமே தவிர எரிகின்ற நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றுவதாக அமையக்கூடாது என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே கடத்தொழில் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சுழிபுரம், பராளி முருகன் ஆலயம் உட்பட யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்கள் 3 தொல்லியல் திணைக்களத்திற்குரிய பகுதியாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த பகுதிகளை தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தும் செயல்பாடானது உரிய வழிமுறைகளை பின்பற்றப்படாமல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை தன்னால் அறிந்து கொள்ள கூடியதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற சூழலில் குறுகிய நலன்களுக்காக சிலரால் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான விடயங்கள் வேதனைக்குரியவை என சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தேசிய நல்லிணக்கத்தினை அடிப்படையாக கொண்ட இணக்க அரசியல் என்பது இருப்பவற்றை பாதுகாத்து முன்னோக்கி நகர்வதாகவும் பிரச்சனைகளை இலகுவாக தீர்ப்பதற்கான பொறிமுறையாகவும் இருக்க வேண்டுமே தவிர தவறான நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதாக இருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். கடத்தொழில் அமைச்சரின் கருத்துக்களை அமைச்சரவை ஏற்றுக்கொண்ட நிலையில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி குறித்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் அமைச்சரவைகளில் கலந்துரையாடி சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதனூடாக தவறுகள் இடம்பெற்றிருப்பின் திருத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்மடு நகர் பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் மக்களின் வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் கல்மடு நகர் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி இரவு வாழ்வாதாரத்திற்காக பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டிருந்த வாழை தோட்டத்தினை 3 காட்டு யானைகள் 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை அழித்துள்ளதுடன் பலாமரம் போன்றவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயி மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடர்பாய் மனித புதைக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி பிரதீபன் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த கட்ட விசாரணை எதிர்வருகின்ற 10ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வினை மேற்கொண்டு அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான மதிப்பீடுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இத்தொடர்பில் வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். கொக்கு தொடர்பாய் மனித புதைக்குழி அகழ்விற்கு ஜனாதிபதி பிரிவிலிருந்து நிதி கிடைக்கப்பட உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கே உரியது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். 13 தொடர்பான தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி முதலில் அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்ததுடன் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக ஆராய கடந்த மாதம் ஜனாதிபதி தலைமையில் சர்வகட்சி மாநாடு ஒன்று இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதில் கலந்து கொண்டிருந்த கட்சிகள் அனைத்தும்
மாகாண சபை தேர்தலை முதலில் நடாத்துமாறுதான் வலியுறுத்தியிருந்தன. ஆனால் ஜனாதிபதியோ 13 வேண்டுமா மாகாண சபை தேர்தல் வேண்டுமா என கேட்டிருந்தார். 13 அமல்படுத்த மாகாண சபை தேவைப்படுகின்றது. இதற்கான தேர்தலை நடாத்துமாறு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் மட்டுமன்றி தெற்கின் சிங்கள கட்சிகளும் வலியுறுத்தியிருந்ததுடன் ஜனாதிபதி மாநாட்டிலிருந்து எழுந்து சென்றிருந்தார். 13 திருத்த சட்டம் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்றாகும். இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது. இந்த நிலையில் இதில் உள்ள அதிகாரங்களில் அவற்றையெல்லாம் வழங்க வேண்டும் என முதலில் அவர் கூற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்மு பண்டார தெரிவித்துள்ளார். 13 கொண்டு வந்த போது எதிர்கட்சிகளிடம் அனுமதி கேட்டார்களா என கேள்வி எழுப்பியிருந்ததுடன் சட்டமூலம் ஒன்றை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கானது என்றும் தெரிவித்திருந்தார். அது கொண்டு வரப்பட்ட பின்னர் எதிர்கட்சிகள் யோசனைகளை தான் முன்வைக்க வேண்டும். 13 நாம் ஆதரவானவர்கள். 13 திருத்த சட்டத்தினூடாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதல்ல இவர்களது நோக்கம். மாறாக அடுத்த தேர்தலில் அந்த மாகாணங்களில் இருந்து எவ்வாறு வாக்குகளை பெற்றுக் கொள்வது என்ற அரசாங்கத்தின் காயர் நகர்த்தலை இது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். இத்துடன் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ITR தமிழினும் முகப்புத்தக பக்கத்தோடும் ITR தமிழினும் யூடியூப் பக்கத்தோடும் இணைந்திருங்கள். வணக்கம்.